மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய நல்வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கோச்சாரம் அந்தரம் தசாபுக்தி கோச்சாரம் தசாபுக்தி அந்தரம் அதுதானே கிளாஸு கோச்சாரத்தில் தசாபுக்தியை ஏற்கனவே இணைச்சிருக்கிறத சொல்லியிருக்கிறேனே அந்தரம் தசாபுக்தி கூட இல்லையே அந்தரம் அந்தரம் தசாபுக்தி அந்த கணக்குகள் சொல்லி கொடுத்தேன் ராதாகிருஷ்ணன் கேட்டிருக்கிறது கோச்சாரத்தில் அஸ்தமனம் கிரகணம் நல்ல கிரகம்னு வச்சுக்கலாம் நல்ல சுப சுபத்துவ கிரகம் கோட்சாரத்தில் பாபத்துவம் கோட்சாரத்தில் பாபத்துவன்றதை இன்னைக்கு கொண்டு வந்துடலாம் நல்ல சுப கிரகம் கோட்சாரத்தில் பாபத்துவம் அடைஞ்சால் கோட்சாரத்தில் ஒரு கிரகம் பாபத்துவம் அடைந்து அது தசாபக்தியை இயக்கினால் அது நல்லதில்லைங்க அது அது வந்து சரியாகவே வராது கோட்சாரத்தில் பாபத்துவம் கோட்சாரத்தில் பாபத்துவம் தசாபக்திகளை கணிப்பதற்கு இதுவும் ரொம்ப முக்கியம் கோட்சாரத்தில் பாபத்துவம் நான் அன்றைக்கி ஒரு ஹி லைட்டாக ஒரு ஹிண்ட்டு கொடுத்தேன் இப்போ ஒரு மே தேதி வரைக்கும் புதன் பாவத்துவத்தில் கிடப்பார் கடுமையான பாவத்துவத்தில் இருப்பார் இப்போ யாரை வேணாலும் கேளுங்கள் புதன் புக்தி புதன் தசா நடப்பவர்களுக்கு தசா புக்தி அமைப்பு இப்போ புதன் இந்த நிலமையில் இருக்கிறார் இன்னும் கொஞ்சம் நாளில் செவ்வாயோடு வேற சேருவார் இது பொதுவாக இன்றைய நிலைமையாக இருக்கும் இன்றைக்கி சூரியன் மாறியிருப்பார் இன்றைக்கி சூரியன் மாறியிருப்பார் இப்போ சூரியன் இன்றைக்கி மாறியிருப்பார் இதை பார்த்தீங்கன்னா புதன் அல்லது இந்த கோட்சாரத்தை இன்றைக்கி கோட்சாரத்தை போட்டுடுறேன் இன்னைக்கு கோட்சாரம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கோட்சார வகுப்பு ரொம்ப அவசியம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி நாலு இன்றைக்கு சூரியன் புதன் ராகு இன்னைக்கு வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோச்சார நிலைமைகளின் அடிப்படையில் எல்லாவற்றையும் டக்குன ஒரு சம்பவம் எப்படி நடக்குன்றத கணிக்கிறதுக்கு கோச்சாரம் மிக மிக அவசியம் ஒட்டுமொத்தமான கிரக நிலைமைகள் அமைப்பை விட ஒரு கிரகம் எப்படி வந்து ஒரு சில நிலைகளில் இப்போ இன்றைய கோச்சார நிலைகளை அப்படியே போட்டிருக்கிறேன் இதுதான் இன்னைக்கு கோச்சார நிலைமை இப்படி நான் மனப்பாடமாக போட்டது மாதிரி உங்களுக்கும் மாணவர்கள் அனைவருமே அன்றைய கோட்சாரத்தை அப்படியே மனப்பாடத்தில் வச்சுக்க வேண்டியது இப்போ அந்த இதை பார்த்ததுனால ஒரு நல்ல முத்து ஒரு நல்ல முத்தான கேள்வி ஒன்று கிடைச்சது என்ன ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு ஒரு நல்ல சுபத்துவமான கிரகம் கோட்சாரத்தில் பாபத்துவம் அடையும் போது அந்த அந்த நேரத்தில் அது பலன் தர்றது இல்லையே உண்மைதான் வண்டிக்கு எப்படி ரெண்டு சக்கரம் தேவையோ ஒரு காருக்கோ ஒரு பைக்குக்கோ ரெண்டு சக்கரம் தேவைப்படுது ஒரு பைக் ஒரு காருக்கு நாலு சக்கரம் முன்னே ரெண்டு பின்ன ரெண்டு ஒரு பைக்குக்கு கண்டிப்பாக ரெண்டு சக்கரம் ஒற்றை சக்கர இயக்கத்தில் ஒரு பைக்கை இயக்க முடியாது எப்படி இரண்டு சக்கரம் தேவையோ அது மாதிரி முன்வீல் இல்லாம பின்வீல் இயங்காது ஆனா முன்வீல் நகர்வதற்கு ரொம்ப முக்கியம் தசாபுக்தி என்பது முன்வீலாக இருந்தால் கோட்சாரம் என்பது பின்னால் இயங்குகின்ற ஒரு வீலாக ஒரு சக்கரமாக இருக்கும் அப்ப என்ன செவ்வாதச ராகு புக்தி இந்த செவ்வாதச ராகு புக்தின்றது ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் ராகுவிற்கு சந்திரனு சூரியனுடைய லக்னம் ஆகாது என்பதன் அடிப்படையில் இருந்தாலும் ராகுவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் வலுவாக இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் செவ்வாதச ராகுபக்தியில இந்த செவ்வாயின் கோச்சார பாபத்துவ சுபத்துவ அடிப்படையை பொறுத்து இந்த செவ்வாயின் காரகத்துவங்களில் விரயங்கள் ஏற்படும் எப்படி விரயங்கள் ஏற்படும் தங்கச்சிங்க அக்காங்க மூலமாக விரயங்கள் ஏற்படும் ஏன் தங்கச்சிங்க அக்காங்கள் மூலமாக விரயம் ஏற்படும் செவ்வாய் சகோதரன் ராகு பெண் வீடு பெண் சகோதர சகோதரிகளின் மூலமாக சில விரயங்கள் சில செலவுகள் தசாநாதனுக்கு பன்னிரெண்டில் ராகு இருக்கிறதுனால சில விரயங்கள் சில செலவுகள் ஏற்படும் ராகு பொதுவாக சிம்மலக்கணத்திற்கு நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை அதே நேரத்தில் இந்த ராகு புக்தியை கணிக்கும்போது கோச்சாரத்தில் எங்கே இருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும் கோச்சாரத்தில் இவர் செவ்வாயை பீடித்தே இருக்கும் பொழுது செவ்வாய் சுத்தமாக கிரகணத்தை கோட்சாரத்தில் அடையும் போது தசா நன்மையை தரக்கூடிய அமைப்பில் அல்லாமல் இருந்து விடுகிறார் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கோச்சாரத்தில் கிரகணத்தை செவ்வாய் அடையும் போது அதாவது ராகுவோடு கோச்சாரத்துல சேரும் பொழுது ராகுவோடு கோச்சாரத்தில் செவ்வாய் சேரும் பொழுது அவர் அங்கே தசா புக்தியில தசாநாதனாகவோ புக்திநாதனாகவோ அந்தரநாதனாகவோ இருக்கும்பொழுது அந்த காலகட்டத்தில் தசைக்கோ புக்தியின் அடிப்படையிலேயோ தசையின் அடிப்படையிலேயோ அவருடைய நல்ல பலன்களை கொடுக்க முடியாமல் ஏற்கனவே கோச்சாரத்தில் கிரகண தோஷத்தில் இருக்கிறதுனால ஸ்தம்பித்து போய்விடுவார் நல்லவைகள் நடக்காது நல்லது நடக்காது இத அப்படியே தலைகீழாக ஒரு கன்னியா ஒரு கன்னியா லக்கணக்காரருக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் கடுமையான பாபத்துவத்தை ஜாதகத்தில் அடைந்திருக்கும் பொழுது கோச்சாரத்திலும் அந்த பாபத்துவத்தை அவர் அடையும் பொழுது விபத்து மரணம் போன்ற அமைப்புகளை செய்வார் இந்த செவ்வா இதே கன்னியா லக்னம் செவ்வாய் ராகு இந்த செவ்வா ராகு எட்டாம் இடத்தை சனியும் பார்க்குறார்னு வச்சுக்குவோம் எட்டாம் இடத்தை சனி பார்க்கிறார் இப்போ பாருங்கள் எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்து பலவீனம் கெட்டு போயிட்டார் சனியும் எட்டாம் இடத்தை பார்க்குறார் குரு லக்னத்தை பார்க்கல எட்டாம் இடத்தை பார்க்கலன்னு வச்சுக்குவோம் குரு லக்னத்தை பார்க்கல எட்டாம் இடத்தை பார்க்கலன்னு வச்சுக்குவோம் எப்படி இந்த இடத்த இந்த இடத்த போட்டால் சரி எங்கேயோ ஒரு இடத்துல குரு லக்னத்தை பார்க்கலை குரு லக்னத்தை பார்க்கல எட்டாம் இடத்தை பார்க்கல இந்த மாதிரியான அமைப்பில் ராகு இங்கே இருக்கும் பொழுது செவ்வாதச ராகுபக்தி வருது இந்த இடத்துல செவ்வாதச ராகுபக்தி இருக்கும்போது செவ்வாதச ராகுபக்தியோ சனி பக்தி ராகு அந்தரத்திலேயோ இந்தவாருங்க இந்த பாயிண்ட்டில் அந்தரங்களை எப்படி கொண்டு கொண்டுட்டு சனி பக்தி ராகு அந்தரம் சனிதச ராகுபக்தி செவ்வா அந்தரம் மூணு காம்பினேஷனில் இந்த இடத்துல மரணம் வந்துரும் செவ்வாய் தசை சனி புக்தி ராகு அந்தரம் சனி தசை ராகு புக்தி செவ்வா ராகு தசை சனி புக்தி செவ்வா அந்தரா இந்த மாதிரியான காம்பினேஷன்ல இவருக்கு லக்னாதிபதியும் இதை பொறுத்து இந்த இடத்துல கண்டிப்பாக மரணம் வரும் இப்போ நீங்கள் கேட்ட இந்த இடத்த பார்த்துக்கிட்டீங்களா இந்த இடத்துல செவ்வாய் எங்கே வந்துருக்கணும் இங்கே வந்துடணும் செவ்வாய் பாவத்துவம் இங்கே வந்துடும் சனி செவ்வாயோடு சேரும்போது இந்த சனி செவ்வாயோடு சேரும் இந்த செவ்வாய் அந்த அந்தரங்களில் செவ்வாய் புக்திகளில் பிரச்சனைகள் ஆரம்பிக்க ஆரம்பித்து ராகுவோடு நெருங்க போகும்போது ராகு செவ்வாய் பன்னெண்டு டிகிரி இருக்கும்போது செவ்வாய் ராகுவை செவ்வாய் நெருங்க பன்னெண்டு டிகிரி இருக்கும் பொழுது ராகு தசையில் புதன் புக்தி ராகு தசை சஷ்டாஷ்டக புதன் ராகு தசையில் லக்னாதிபதி பாபருடைய செவ்வாய் ஆகாதவருடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு தசாநாதனுக்கு புக்திநாதன் சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற இந்த அமைப்பின் அடிப்படையில் ராகு தசை புதன் புக்தியில் இந்த பைய கிட்டத்தட்ட எப்போ சுக்கரனுடைய அந்தரத்தில் சுக்கரனுடைய அந்தரமாக இருக்கலாம் சூரியனுடைய அந்தரமாக கூட இருக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பிறந்த நேரம் முன்ன பின்ன வந்தால் சூரியனுடைய அந்தரம் வந்தரும் சூரியனுடைய அந்தரமாக கூட இருக்கலாம் வரையாதிபதியோட அந்தரமாக கூட இருக்கலாம் இந்த அந்தர அந்தரக்கணக்குகள் இதனால தான் நான் டெப்த்தா உள்ள போகிறதில்ல பிறந்த நேரம் கொஞ்சம் மாறினாலும் அந்தர கணக்குகள் ஒரு மாதிரியான தவறாக போய்விடும் அப்போ ஆர்த்தி வேல்முருகன் கொடுத்துருக்கின்ற அந்த ஜாதகத்துல ராகுதசை புதன் புக்தியில இந்த இருபத்தி நான்கு வயது வாலிபர் தற்கொலை முயற்சியில இறங்கி இருக்கிறார் இங்க லக்னத்தை குறுபார்த்து லக்னாதிபதியை குறுபார்த்து ஆயுள் காரகன் வலுத்து ஆயுள் ஸ்தானாதிபதி இந்த இடத்துல சனி பார்க்குறத விட செவ்வாய் பார்க்கறது ஒன்றும் பெரிய இது இல்லை இந்த இடத்துல ஆயுள் ஸ்தானாதிபதி இதுதான் இருக்கிறதுனால இவர் தற்கொலை முயற்சியில காப்பாற்றப்படுவார் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறதா நம்ம ஆர்த்தி வேல்முருகன் கொடுத்துருக்கிறார் இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட பலன் பார்த்த ஜாதகம் உங்களுடைய விதியின் அடிப்படையில் நான் வந்து இவர் பிழைச்சிக்கு வரங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐசியிலிருந்து வெளியேதோ காப்பாற்றப்பட விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது இது வந்து அற்பாயுள் ஜாதகம் இல்லை அற்பாயில் ஜாதகம் என்பது வெகு தெளிவாக வேறு நிலையில் தெரியும் ஆயுள் காரகன் சுபத்துவம் லக்னாதிபதி சுபத்துவம் லக்ன சுபத்துவம் என்பது திராகதேச புதன் பக்தியில் மனதை பாதிக்கக்கூடிய செவ்வாயின் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய புதன் முதலில் பாபத்துவ அமைப்புகள் இருக்கக்கூடிய புதன் செவ்வாயின் வீடு சனியின் பார்வை அதன் பிறகுதான் சுபத்துவம் என்பதன் அடிப்படையில் இந்த இடத்துல புதன் கடுமையான மன அழுத்தலுக்கு அழுத்தத்துக்கு உண்டாகி தற்கொலை அமைப்புகளில் தான் இருக்கிறாரு தற்கொலை அமைப்புகளை காப்பாற்றப்படுவார் ஏன் கோச்சாரத்தை எடுக்கும்போது தான் முதன்மையாக எடுத்துக்கணும் லக்கணத்தை எடுக்க வேண்டாம் லக்ன அதிபதியை எடுத்துக்கலாம் இப்ப உதாரணமா புதன்றாக சேர்க்க உதாரணத்துக்கு ஒன்னு சொல்றேன் கோச்சாரத்தை எடுக்கும்போது கோச்சாரத்தில் ரொம்ப பெரிய விஷயங்கள் இருக்குது அதை வச்சே ஒரு பத்து கிளாஸ் நடத்தலாம் கோச்சாரத்தில் ஐயா மிதுனெல்லாம் அடிபட்டுருக்குன்னு சொல்கிறியே இப்போ மிதுன லக்னக்காரங்க மிதுன ராசிக்காரங்க ராசிக்காரங்க கன்னியா லக்னக்காரங்க நல்லா இல்லைன்னு சொன்னேன் புதன் புக்தி நடப்பவர்கள் புதன் தசை நடப்பவர்கள் மிதுன லக்னக்காரர்கள் கன்னி லக்னக்காரர்கள் இப்போது நல்லா இல்லைன்னு சொன்னேன் உதாரணமாக டக்குன்னு இப்ப கன்னியா லக்கணம் பிறந்த ஆர்த்தி வேல்முருகனுக்கு வந்த ஜாதகத்துல டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலு வயசு உள்ள பையன் இன்றைக்கு தற்கொலை முயற்சியில இருக்கிறார் இன்னைக்கு தான் பண்ணியிருக்கிறார் இன்னைக்கு தான் ஜாதகம் பார்த்தேன் சரியா போய்டுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு சில தற்கொலை முயற்சியில இருக்கிறாரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறாங்க அஞ்சு நாள்ல வந்துடுவான்னு சொல்லியிருக்கிறார் வந்துருவா கரெக்ட் நான் மிதுன லக்னத்துல பிறந்தவன் நான் மிதுன லக்கணத்தில் பிறந்தவன் இப்போ ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு லக்னாதி ராசியை வைத்து தானே ராசிக்கு எத்தனாவது இடத்துல கிரகங்கள் இருக்குன்றதை வச்சு தானே பலன் அறியணும் உண்மை நான் மிதன லக்கணத்தில் பிறந்தவன் எனக்கு இப்போது புதன் புக்தியோ புதன் தசையோ புதன் அந்தரமோ நடக்கலை ஆனா என்னுடைய லக்னாதிபதி புதன் தானே அப்ப நாம் பாதிக்கப்பட்டிருக்கணும்ல மில்லியன் டாலர் கேள்வி நான் மிதன லக்னத்தில் பிறந்தவன் எனக்கு லக்னாதிபதி புதன் இந்த லக்னாதிபதி புதனாக கொண்ட எனக்கு ராகுதசை புதன் புக்தி புதன் புதன் புக்தியோ புதன் அந்தமோ புதன் இதோ நடக்காத ஒன்றுக்கு நான் எப்படி பாதிக்கப்படுவேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய ராசியை குறுபார்த்துக்கிட்டு இருக்கிறார் என்னுடைய ராசி தனுசு ராசி நான் மிதன லக்னத்தில் பிறந்தவன் ஆனால் தனுசு ராசியில் பிறந்தவன் இங்கே எதுக்காக இந்த பாயிண்ட் எடுக்கிறேன்னா கோச்சாரத்தில் இத்தனாவது இடத்துல கிரகங்கள் இருக்கானு கோச்சாரத்தை தான் முதன்மையாக வச்சு பார்க்கணுமான்னு இவர் கேட்டிருக்கிறார்கள் இந்த ராசியை தான் முதன்மையாகணும் நான் மிதன லக்னத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் நான் தனுசு ராசியாக இருப்பதால் இந்த ராசியை இப்போது மே ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு பார்ப்பதால் எனக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை நான் லக்னாதிபதியை புதனை கொண்டவனாக இருந்தாலும் இங்கே கன்னி ராசியாக இருந்து ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு மறைந்து ராசி லக்னத்தை இந்த இடத்துல குரு பார்க்காமல் இருக்கிறதுனால இந்த இடத்துல புதன் ராகு தசை நடக்கிறவர் சூசைடு அட்டம் பண்ணி அம்மா அப்பா கிட்ட மாட்டி ஒரு நாலு மாசமாவே எங்கேயோ இருந்தாராம் மது மீட்பு நிலையம்னு சொல்கிறாங்களா மறுமாள்வ நிலையம் ஆர்த்திக்கு வேல்முருகன் போட்டிருக்கிறார் கடந்த நாலு மாதமாகவே அவன் சரியில்லை அவனை வந்து மீட்பு நிலையத்தில் சேர்த்து குடிமீட்பு நிலையமாக ஏதோ ஒரு மீட்பு நிலையத்தில் சேர்த்து இன்னைக்கு சூசைடு அட்டம் பண்ணியிருக்கிறான்னு சொல்றாரு இதற்கு இதுதான் காரணம் எனக்கு தனுசு ராசிக்காரராக அவர் இருந்தால் ராசி கோச்சாரத்தில் பிரதானமாக இருந்தால்